இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்தா இன்ஸ்டன்ட் காஃபி. அசார், ஆஸ்துமா உலக அளவில் பலருக்கு பிரச்சனை தரக்கூடிய நோய்களில் ஒன்று. குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்மா என்ற அமைப்பு 1993 தொடங்கப்பட்டுச்சு. ஒரு ஒரு வருடம் மே மாதத்துல முதல் வாரத்துல ஒரு நாள் உலக ஆஸ்மா தினமா கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த ஆண்டு மே 4 உலக ஆஸ்மா தினம். இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னா, அன்கவரிங் ஆஸ்மா மிஸ்கன்செப்ஷன், அதாவது ஆஸ்மா பத்தின தவறான புரிதல்களை தெளிவுபடுத்துவது. கண்டிப்பா அக்ஷயா, ஆஸ்துமா நோய்னா என்ன, ஆஸ்துமா நோயை குணப்படுத்த முடியுமா, ஆஸ்துமா நோய் இதற்கான தவறான புரிதல்கள் என்னென்ன, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஆஸ்துமா நோய் யாரெல்லாம் பாதிக்கும், கோவிட் வேக்சின் ஆஸ்துமா நோயாளிகள் போடலாமா போடக்கூடாதா, இந்த மாதிரி ஆஸ்துமா நோய் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நுரையீரல் சிறப்பு மருத்துவர் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஆஸ்துமா நோய்னா என்ன, இது வந்து ஒரு பரம்பரை வியாதியா, தொற்று வியாதியா, சொல்லுங்க டாக்டர். ஆஸ்துமா என்பது பரம்பரை காரணமாக வரக்கூடிய ஒரு ஃபேமிலியல் ஜெனெடிக் டிசீஸ், இது வந்து தொற்று வியாதி கிடையாது. ஆகையினால இது வந்து ஒரு பரம்பரை வியாதி. ஆஸ்மாங்கிறது வந்து ஒரு ஜெனெட்டிக் லிங்க்டு ஃபெமிலியல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பரம்பரை காரணமாக, நிறைய வியாதிகள் பரம்பரை காரணமாக வருது, ஆஸ்மாவும் பரம்பரை காரணமாக ஒரு வியாதி. தொற்று வியாதி என்பது வேறு, அது வந்து ஒருத்தருந்து மற்றவங்களுக்கு பேசும்போது இருமும்போது பரவுற வியாதி. ஆஸ்மாங்கிறது அப்படி பரவாது, ஜெனெட்டிக் மூலமாக, ஜீன்ஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு பரம்பரை காரணமாக வரக்கூடிய ஒரு மூச்சுக்குழல் அழற்சி நோய், இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆஃப் த லங்ஸ், ஏர்வேன்னு சொல்லுவோம். அதனால் இது வந்து நுரையீரலில் பரவலாக காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு மூச்சுக்குழல் அழற்சி நோய். அழற்சி நோய், அலர்ஜியின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் தான் ஆஸ்மா என்பது. அண்ட் டாக்டர், உலக ஆஸ்துமா தினம், அதை முன்னிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் வேர்ல்டு ஆஸ்மா டே எதனால் வந்து கொண்டாடப்படுது, இந்த ஆண்டு அதற்கான தீம் என்ன டாக்டர் வச்சுருக்கீங்க? உலக ஆஸ்துமா தினம், அதாவது வேர்ல்டு ஆஸ்மா டே, ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்து உலக சுகாதார நிறுவனமான கொலபரேட்டிவ், அவங்களுடைய சப்போர்ட்டிவ் ஏஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஜீனா அப்படின்னா GINEA, குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்மா. அந்த அங்கம் வந்து மிக முக்கியமாக, இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்துகின்ற ஒரு முக்கியமான, மக்களிடத்தில் நிறைய இந்த ஆஸ்மா பற்றிய ஒரு தவறான புரிதல்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம், ஒரு தீம் இருக்கும். இந்த ஆண்டு என்ன தீம் பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அன்கவரிங் ஆஸ்துமா மிஸ்கன்செப்ஷன்ஸ், அதாவது ஆஸ்துமா பற்றிய தவறான புரிதல்கள் மக்களிடத்தில் இருக்குது, அதை வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும் மக்களுக்கு. மக்களிடையே ஆஸ்துமா அப்படின்னா அது வந்து குழந்தை பருவத்தில் வர வியாதி, பெரியவங்களுக்கு இந்த வியாதி வராது, இது ஒரு தொற்று வியாதி, மற்றவங்களுக்கு இந்த வியாதி வந்தேன்னா இது ரொம்ப ஸ்டீராய்டு மருந்துகள் நிறைய பயன்படுத்தி அது உடல்நிலை மோசமாயிரும், ஆஸ்மா உள்ளவங்க மற்றபடி எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, நார்மல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது, இப்படி நிறைய ஒரு தவறான புரிதல்கள் இருக்குது. அந்த தவறான புரிதல்களை வந்து நமக்கு மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும். ஆஸ்மாங்கிறது பரம்பரை காரணமாக ஏற்படுற ஒரு மூச்சுக்குழல் சுவாச அழற்சி வியாதி, இது வந்து தொற்று வியாதி கிடையாது. இது வந்து குழந்தைகள் மட்டும் வரக்கூடிய வியாதி இல்லை, அனைவருக்குமான வியாதி, இதில் எல்லாருக்குமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆஸ்மா வியாதி உள்ளவங்க எல்லா வேலைகளும் செய்யலாம், உடற்பயிற்சிகள், எக்ஸசைஸ் எல்லாமே செய்யலாம், ஆஸ்மாவை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துடலாம், அது ஈஸியானது தான். மற்றும் வந்து ஆஸ்மா வந்து இந்த வியாதியானது ஒரு 10 மேலே மறைஞ்சிரும், சில்ட்ரன்ஸ் தான் இருக்கும், பெரிய ஆனால் கொஞ்சம் வயசாக இந்த வியாதி மறைஞ்சிரும் அப்படிங்கிற தப்பான ஒரு கருத்து இருக்குது, அதுவும் கிடையாது. இந்த ஆஸ்மா வியாதி வந்து முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. ஆகையினால இந்த ஆஸ்மா உள்ளவங்க கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் மிக குறைந்த அளவில், இந்த மருந்துகள் பார்த்திங்கன்னா இன்ஹேலர், இந்த உள்ளிழுக்கு மருந்துகள் பயன்படுத்தினாலே, மிக குறைந்த அளவு மருந்துகள் பயன்படுத்தினாலே இந்த ஆஸ்மா வியாதி முற்றிலுமாக கட்டுப்பாடாயிரும். இந்த காரணத்தின் காரணமாக தான் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து உலக ஆஸ்மா தினமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற உலக சுகாதார நிறுவனம் மற்றும் ஜீனா குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்மா வந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆஸ்மா தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. டாக்டர், ஆஸ்மாவில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே டாக்டர், என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான டைப்பில் நோய் வந்து அதிகமாக பாதிப்புகளை வந்து உண்டாக்கும்? ஆஸ்மான்னு பார்த்தீங்கன்னா ஃபினோடைப் அண்ட் ஜீனோடைப் அப்படின்ட்டு ஒரு டைப்ஸ் இருக்குது. அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜிக் ஆஸ்மா ரொம்ப காமனாக வரக்கூடியது, இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நான் அலர்ஜிக் ஆஸ்மா ஒவ்வாமல் இல்லாமல் வரக்கூடியது, மற்றொன்று பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி உடல் பருமன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு ஆஸ்மா. இந்த மாதிரி 3-4 வகையான ஃபினோடைப்ஸ் இருக்குது. மற்றும் இந்த ஆஸ்மா கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம், ஆஸ்மா வகைப்பாடு, அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைல்ட் ஆஸ்மா, மாட்ரேட் ஆஸ்மா, சிவியர் ஆஸ்மான்னு இருக்குது. மற்றொரு ஆஸ்மா பார்த்திங்கன்னா கண்ட்ரோல், பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் வந்து ஆஸ்மா வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்டு ஆஸ்மா, அன்கண்ட்ரோல்டு ஆஸ்மா, மற்றும் வந்து மாட்ரேட்லி கண்ட்ரோல்டு ஆஸ்மா அப்படின்னு கண்ட்ரோல் வச்சு 3 விதமாக பிரிக்கலாம். பல வகையான ஆஸ்துமா வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்கு. டாக்டர், யாருக்கு ஆஸ்துமா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, எந்த வயது உள்ளவர்களுக்கு ஆஸ்துமா பெரும்பாலும் வரும் நீங்க சொல்லுங்க டாக்டர்? ஆஸ்துமா வந்து எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு பரவலாக காணப்படக்கூடிய ஒரு மரபு சார்ந்த ஒரு வியாதி.
இது வந்து குழந்தை பருவத்தின் முதலாகவே அதிகமாக தாக்கம் ஏற்படும். குழந்தை பருவத்திலிருந்தே அந்த அறிகுறிகள்லாம் ஆரம்பிக்கும். இருமல், தும்மல், வீசிங், இழைப்பு போன்ற தொந்தரவுகள்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். வயது 40 வயதுக்கு மேலேயும் ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும். அது வந்து லேட் ஆன்செட் ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி ஆன்செட் ஆஸ்மா அப்படின்னா ஆரம்பத்திலேயும் குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிக்கிற ஆஸ்மா, அது ஒன்று இருக்குது. 30-40 வயதுக்கு மேலாக ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும். அது வந்து நான் அலர்ஜிக் ஆஸ்மா, அதாவது ஒவ்வாமை இல்லாமல் ஆஸ்மா வரலாம். மற்றும் வந்து லேட் ஆன்செட், பெரியவங்களுக்கு வந்து லேட் ஆன்செட் ஆஸ்மா இந்த மாதிரி வரக்கூடிய வியாதி. பொதுவாக வந்து ஆஸ்மா வந்து எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய வியாதி. ஆஸ்மா வந்து குழந்தைகளுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்குது, அது கிடையாது. ஆஸ்மாங்கிறது எல்லா வயதினருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மரபு சார்ந்த மூச்சுக்குழல் அலர்ச்சி நோய் தான் ஆஸ்மா அப்படிங்கிறது. டாக்டர், என்ன மாதிரியான காரணங்கள்னால ஆஸ்துமா ஒருத்தங்களுக்கு வரும், அண்ட் என்ன மாதிரியான பாதிப்புகளை நம்ம கவனிக்காம விட்டா ஒருத்தங்களுக்கு ஆஸ்துமா வந்து ஏற்படுது? ஆஸ்துமா எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து ஒவ்வாமை அலர்ஜி அப்படிங்கிறது. நம்ம வந்து சுவாசிக்கிற காத்துல வந்து ஒவ்வாமை புல்கள், அதாவது தூசி, புகை, மற்றும் இந்த பூக்கள் இருந்து வர மகரந்த தூள், போலன்ஸ்னு சொல்லுவாங்க அது, மற்றும் வந்து ஸ்மோக்கிங் புகை, அதாவது சிகரெட் புகை, பீடி புகை, மற்றும் வந்து இந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் உள்ள தொழிற்சாலை புகை, மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளான இந்த நாய், பூனை, அதில் ஸ்கின்னில் உள்ள ரோமங்கள், அதன் மூலமாகவும் இந்த பறவைகள் வீட்டில் வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸு, புறா எல்லாம் வீட்டில் இருக்கும், இல்லை வீட்டில் வந்து பக்கத்தில் ஒரு 10-5 புறா மொத்தமாக தங்கும், அதன் மூலமாக அதில் உள்ள ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும் இது வந்து ஒரு அந்த சுவாசத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகிள்ஸ், மைக்ரோ பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த பார்ட்டிகிள்ஸ் சின்ன சின்ன துகள்களில் வந்து சுவாசிக்கும் போது உள்ளே போகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு இரிட்டேஷன், அதுதான் ஒரு அலர்ஜி அப்படிங்கிறது. இந்த அலர்ஜன்ஸ் நம்ம சுவாசிக்கிறதுனால தான் இந்த மூச்சுப்பாதையில் உள்ள தசைகள், ஸ்மூத் மசில்ஸ் சொல்லுவோம், பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ், அதனுடைய சுருக்கம் காரணமாக மூச்சுக்குழல் சுருக்கத்தினால ஏற்படக்கூடிய வியாதி தான் இந்த அலர்ஜிக் ஆஸ்மா அப்படிங்கிறது. இது அலர்ஜினால் மட்டும் இல்லாமல் சில இன்ஃபெக்ஷன்ஸ், நோய் தொற்றின் காரணமாகவும் சில தூண்டுதல்கள், அதாவது வைரஸ் நோய் தொற்று, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூ வைரஸ், இப்போ இந்த கோவிட் வைரஸ், மற்றும் வந்து மற்ற காமன் கோல்டு வைரஸ்னு சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ், இந்த வைரஸ் தூண்டுதல்னாலையும் பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ் அதர் இன்ஃபெக்ஷன்னாலையும் இந்த ஆஸ்மா தூண்டுதல்கள் அதிகமாகி ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். எதனால் ஆஸ்துமா ஜாஸ்தியாகுதுனா இதுதான் காமனான ரீசன்ஸ். ஓகே டாக்டர், அண்ட் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஆஸ்துமா நோய் இருந்தால் அவங்க வந்து ஜிம்முக்கு போகக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, குறிப்பாக விளையாட்டுக்கெல்லாம் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலுமே ஒரு தவறான செய்தி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னமும் எத்தனையோ விளையாட்டு வீரர்களுக்கு ஆஸ்துமா நோய் இருக்குது, இருந்தால் கூட அவங்களுடைய விளையாட்டை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஆஸ்துமா நோயாளிகள் நம்ம சாதாரண மனிதர்கள் போலவே ஜிம்முக்கு போகலாம், எந்த வேலை வேணாலும் பண்ணலாம். அண்ட் டாக்டர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கும், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா வந்து நுரையீரல் தான் வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நேரத்தில் ஆஸ்துமா நோயாளிகள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், இதற்கான தடுப்பு முறைகள் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். கோவிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வைரஸ் நோய் தொற்று, முக்கியமாக 80% வந்து நுரையீரல் சுவாச பாதையை தான் தாக்குதும், மற்ற 20% வந்து நுரையீரலிருந்து மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் சென்று அந்தந்த உறுப்புகளை வந்து சேதாரம் ஏற்படுத்துது. இந்த COVID-19 வைரஸ் ஆனது மூச்சுக்குழல் உள்ளே போகும்போது அதனுடைய தாக்கமானது இருமல், ஜுரம், சளி, மூச்சுவிட சிரமம், இது எல்லாமே ஏற்படும். இப்போது ஏற்கனவே ஒருத்தருக்கு ஆஸ்மா, ஆஸ்மாங்கிறது ஒரு நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குழல் அலர்ச்சி நோய், இது நாள்பட்ட வியாதி, ஏற்கனவே லங்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஆஸ்மா நோயாளிகளுக்கு இந்த மாதிரி நோய் தொற்று வந்தால் அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அளவு நோயின் தன்மை அதிகமாயிரும், அதாவது அவங்களுக்கு அதிக அளவில் மூச்சு வாங்குதல், இருமல், இழைப்பு, சளி உற்பத்தியாகும். அதை நம்ம வந்து ஆஸ்மா அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்குது, அக்யூட் டிசீஸ், இந்த கொரோனாலாம் ஒரு அக்யூட்டாக ஒரு ஷார்ட் டைமில் வர வியாதி, ஆஸ்மாங்கிறது நாள்பட்ட வியாதி. ஆகவே இந்த கொரோனா வந்து ஆஸ்மா நோயாளிகள் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த ஆஸ்மாவுடைய தீவிரம் ஜாஸ்தியாகும், கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அவங்களுக்கு மூச்சுவிட சிரமம் அதிகமாகும், அதிக அளவில் அவங்களுக்கு வந்து உடல் சேதாரம் மற்றும் வந்து உயிருக்கு ஆபத்து கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த ஆஸ்மா நோயாளிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கோவிட் வராமல் இருப்பதற்காக அவங்கள் அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த சமுதாய தடுப்பூசி என்று சொல்வார்கள், சமுதாய தடுப்பூசி அப்படின்னா SMS, அதாவது சானிடைசேஷன், சுகாதாரம், கை சுகாதாரம், மற்றும் முகக்கவசம், மற்றும் இந்த சோசியல் டிஸ்டன்சிங், இதை முக்கியமாக அவங்களுக்கு கையாள வேண்டும். அது மட்டுமின்றி இன்றைய காலகட்டத்தில் தடுப்பூசி எல்லாம் வந்துவிட்டது கோவிட்க்கு, அதனால் வந்து அந்த தடுப்பூசிகள் மிக முக்கியமான ஒரு ப்ரொடெக்ஷன் ஏஜென்ட், அதனால் அந்த தடுப்பூசிகள் கண்டிப்பாக 2 டோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். முகக்கவசம் மிக முக்கியம். இதன் மூலமாக அந்த ஆஸ்மா நோயாளிகள் வந்து கொரோனா தாக்கம் ஏற்படாமல், ஆஸ்மா அட்டாக் வராமல், அதன் காரணமாக லங் அட்டாக் என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர ICU சிகிச்சைக்கு தேவைப்படாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு. ஆகவே இந்த முகக்கவசம் மற்றும் இந்த தடுப்பூசிகளை ஆஸ்மா நோயாளிகள் அனைவரும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த நோயின் தாக்கம் அதிகமாகி கோவிட்னால சிவியர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வராமல் பாதுகாக்க முடியும். இப்போ ஆஸ்துமா இருக்கு அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன, அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் இருக்குங்க டாக்டர்? ஆஸ்துமா நோயின் அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருமல், வறட்டு இருமல் அதிகமாக இருக்கும், மற்றும் அவங்களுக்கு வந்து இழைப்பு போன்ற மூச்சுவிட சிரமம் இருக்கும்,
மூச்சு விடும்போது அவங்களுக்கு விசில் போன்ற சப்தம், வீசிங் என்று சொல்லுவோம். வீசிங் அப்படின்னா விசில் போன்ற சப்தம் மூச்சு விடும்போது அவங்களுக்கு இருக்கும். அதன் காரணமாக இப்போ இந்த ஆஸ்மா நோயாளிகளுக்கு இதுதான் மிக முக்கியமான சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸோட அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்பத்தில் குடும்ப நபர்களுக்கு வேறு யாருக்காவது இந்த ஆஸ்மா தொற்று ஆஸ்மா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மற்றும் வந்து இந்த வியாதியை உறுதிப்படுத்துறதுக்கு ஆஸ்மா தானா அப்படின்னு 100க்கு 100 உறுதிப்படுத்துறதுக்கு நுரையீரல் செயல்திறன், அதாவது PFT பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு பிரீத்திங் டெஸ்ட், ஒரு சின்ன ஒரு ஸ்பைரோமீட்டர்னு ஒன்று, அதில் காற்றை வேகமாக ஊதும்போது மூச்சுக்குள்ள சுருங்கி விரியும் தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு மூச்சுக்குள்ள விரிவடை செய்கிற ஒரு மருந்து கொடுப்போம், சால்பிட்டமால் நெபிலைசேஷன் கொடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை அவங்கள நம்ம காற்றை ஊத சொல்லும்போது முதல்ல பண்ணதுக்கும் ரெண்டாவது ஊதுனதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ரிவர்சபிலிட்டி, அதாவது மூச்சுக்குள்ள சுருங்கி விரியும் தன்மை வந்து ஒரு 12% மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு இது ஆஸ்மா அப்படின்னு உறுதிப்படுத்துவோம். அண்ட் டாக்டர், இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயம், கொரோனா நோய் வந்தால் மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, எதனால டாக்டர்? இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக லேசான ஒரு தொற்று இருந்தால் அவங்களுக்கு வந்து தொந்தரவு அதிகமாக வெளிப்பாடு இருக்காது, லேசான ஜுரம் இருமல் எல்லாம் போயிடும். சில பேருக்கு வந்து மாடரேட், கொஞ்சம் அதிகமான அளவு நுரையீரல் தாக்கம் ஏற்பட்டால், இல்லைன்னா சிவியராக ஏற்பட்டால், அதிகமாக அவங்களுக்கு நுரையீரல் நோய் தொற்று அந்த கொரோனா நோய் தொற்று இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு பரிமாற்றம் ஏற்படுகிற பாதையானது இன்டர்ஸ்டிஷியம்னு சொல்லுவோம், அதாவது ஆக்சிஜன் பரிமாற்றம். ஆக்சிஜன் வந்து மூச்சுக்குழல் வழியாக இரத்த குழாய்களுக்கு போய் உடம்புறம் போகும். இரத்த குழாய்களிலிருந்து வர வேஸ்ட்டு ப்ராடக்டான CO2 வந்து நமக்கு நுரையீரல் மூலமாக வெளியேற்றப்படும். இதனுடைய பணி வந்து இன்டர்ஸ்டிஷியம் சொல்லப்படுகின்ற ஒரு நுண் மூச்சுக்குழல் தான் செய்கிறது. இந்த கோவிட் நோய் தொற்று உள்ளவங்களுக்கு அந்த நுண் மூச்சுக்குழல் பாதையில் வந்து தடுப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு இரத்த குழாய்கள்லையும் வந்து தடுப்பு ஏற்பட்டு ரத்தம் உறையிற தன்மை அதிகமாகும். இந்த மூச்சு பாதையிலையும் ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படுற பாதையில் வந்து அவங்களுக்கு அந்த தடைப்படுறதுனால ஏற்படுற ஒரு சுவாச ஆக்சிஜன் குறைபாடு தான் இந்த COVID-19 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் முக்கியமான காரணங்கள். அதனால தான் நோயாளிகளுக்கு வந்து மூச்சு விட சிரமப்படுறாங்க, ஆக்சிஜன் அளவு குறையுது, அதனால தான் ஆக்சிஜன் வைக்கிறோம். இந்த நமக்கு ஆஸ்மாவில் மூச்சுக்குழல் சுருக்கம் ஏற்படுறதுனால ஆக்சிஜன் பரிமாற்றமே இந்த பக்கம் வராமல் இருக்கும், தடைபடுறதுனால அவங்களுக்கு வந்து மூச்சுக்குழல் சுருக்கத்தின் காரணமாக ஏற்படுற அவங்களுக்கு அந்த வியாதியோட தன்மை தான் அவங்களுக்கு மூச்சு விட சிரமப்படுறாங்க. அதனால் ஆஸ்மா உள்ளவங்களுக்கு வரக்கூடிய சுவாச அடைப்புக்கும் இந்த COVID-19 உள்ளவங்களுக்கு ஏற்படுற மூச்சு சுவாசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. COVID-19 நுண் மூச்சுக்குழல் அடைப்பு மற்றும் இரத்த குழாய்கள் அடைப்பு. இந்த ஆஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூச்சுக்குழல், பிராங்கை அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெரிய மூச்சுக்குழல். இது வந்து லார்ஜ் ஏர்வே டிசீஸ் அப்படிமா, மூச்சுக்குழல் சுருக்கத்தினால தசை சுருக்கம் தான் இது வந்து. ஆனால் இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா நுண் மூச்சுக்குழல் சுருக்கம், அது அடைப்பின் காரணமாக இந்த ஆக்சிஜன் பரிமாற்றமே இல்லாமல் போய்விடும். ஆகையினால தான் இந்த COVID-19 மாடரேட் டு சிவியர் டிசீஸ் உள்ளவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக அவங்களுக்கு வந்து மூச்சு விடுதல் சிரமம் ஏற்படுகிறது. அதுக்காக நம்ம சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்க தடுப்பூசியே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த COVID-19 தடுப்பூசி வந்து நமக்கு எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம். நாள்பட்ட வியாதிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, அதாவது இணைப்பு நோய்கள்னு சொல்லுவாங்க, இணை நோய்கள், கோமாபிட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு. முக்கியமாக நுரையீரல் நோய்கள் பார்த்தோன்னா ஆஸ்மா ஒரு முக்கியமான ஒரு கோமாபிட் கண்டிஷன்ஸு. மற்றும் வந்து COPD வியாதிகள், நுரையீரல் எண்ணற்ற வியாதிகள் இருக்குது. எந்த ஒரு வியாதி நுரையீரல் நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக COVID-19 தடுப்பூசி இப்பொழுது ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் 2 கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் இல்லை. ஆகையினால அனைவரும் இந்த COVID-19 தடுப்பூசியை கண்டிப்பாக, ஆஸ்மா நோயாளிகள் 2 வந்து நமக்கு மருத்துவ பரிந்துரையின் பேரில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ யாரெல்லாம் தடுப்பூசி எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து இப்போ உள்ள ட்ரையல் பிரகாரம் ப்ரெக்னென்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, அவங்க எடுக்கலாமா, இப்போ ஸ்டடிஸ் போயிட்டுருக்கு, அதனால் இப்போ அவங்க எடுக்கக்கூடாது. சில்ட்ரன்ஸ் அப் டு 18 அவங்களுக்கு தடுப்பூசி இப்போ ட்ரையல் போயிட்டுருக்கு, அவங்க ஊசி எடுக்க வேண்டாம். மற்ற அனைவருமே இந்த 2 தடுப்பூசிகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆஸ்மா நோயாளிகள் தடுப்பூசிகள் கண்டிப்பாக 2 எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் குறிப்பாக டாக்டர், இந்த கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா செஸ்ட் CT ஸ்கேன் எடுத்தே ஆகணுமா, அதோட முக்கியத்துவம் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இந்த COVID-19 பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் CT ஸ்கேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தொந்தரவு பொறுத்து யாருக்கெல்லாம் தொந்தரவு இருக்கோ அவங்களுக்கு வந்து நமக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டே போதுமானது தான். இப்போ சிடி செஸ் யாருக்கெல்லாம் எடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நுரையீரலில் அவங்களுக்கு வந்து மூச்சு விட சிரமம், இருமல், சளி, இழைப்பு, ஆக்சிஜன் குறைபாடு உள்ளவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எத்தனை சதவீதம் வந்து நுரையீரல் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சிவியரிட்டின்னு சொல்லுவாங்க, சிடி சிவியரிட்டி ஸ்கோர் சொல்லுவாங்க, கோராட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கோர் இருக்குது. இதன் மூலமாக இந்த நோயாளிகளுடைய தன்மை அவங்களுக்கு மைல்டாக லேசாக இருக்கா, அதிகமாக இருக்கா, மிக அதிகமாக இருக்கா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறதுக்கும், சிவியரிட்டி அப்படின்னு சொல்லி நோயின் தன்மையை வந்து நமக்கு முழுவதுமாக ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும் இந்த சிடி ஸ்கேன் வந்து முக்கியமாக மாடரேட் அண்ட் சிவியர் ஸ்டேஜஸில் நாங்கள் எடுத்து பார்ப்போம். சிடி ஸ்கேனுங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி ஒரு 10-15 வந்து அவங்களுக்கு இந்த நுரையீரல் நோய் தொற்று நுரையீரல் இல்லை, அதாவது அந்த எக்ஸ்ரே ஷேடோஸ், கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டிஸ் இருக்கா,
கன்சாலிடேஷன் இருக்கா, நிமோனியா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக ஒரு 10-15 நிமிடங்களில் பார்த்து விடலாம். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு மைல்டு ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நோயின் தன்மையை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மாடரேட் டு சிவியர் டிசீஸ் உள்ளவங்களுக்கு இந்த சிடி ஸ்கேன் பரிசோதனை மிக அவசியம்தான். டாக்டர், கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த சில பேருக்கு டெஸ்ட் எடுக்கும்போது நெகட்டிவ் வருதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து மூச்சு திணறல்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, இது எதனால் வந்து வருது டாக்டர்? இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து 2-3 வாரங்கள் கழித்து மீண்டு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த நோயினுடைய நெகட்டிவ் எஃபெக்ட், அதாவது போஸ்ட் கோவிட் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற நுரையீரல் மூச்சுக்குள்ள நுண் மூச்சுக்குள்ள சுருக்கம் ஏற்படுது, நம்பர் ஒன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த குழாய்களுக்குள்ளே நுரையீரல் உள்ள ரத்த குழாய்களுக்குள்ள வந்து கட்டிகள், ரத்த கட்டிகள், கிளாட்ஸ், பல்மனரி த்ராம்போசிஸ், இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற மூச்சுக்குள்ள நுண்குழல் சுருக்கமும் இந்த த்ராம்போசிஸ் அப்படிங்கிற உள்ள ரத்த குழாய்களுக்குள்ள அடைப்பும் காரணமாக அவங்களுக்கு வந்து மூச்சுவிட சிரமம் ஏற்படுகிறது. ஆகவே இது ரெண்டுக்குமே நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது, நோயாளி வீட்டுக்கு அனுப்பும்போது நாங்கள் அறிவுரை சொல்லி தான் அனுப்புவோம். மூச்சுவிட சிரமம் இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து இழப்பு இருந்தாலோ, ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகணும். அப்படி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சிடி ஸ்கேனில் வந்து சிடி பல்மனரி ஆஞ்சியோகிராஃபின்னு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பின் காரணமாக அவங்களுக்கு மூச்சு வாங்குதா, இல்லைன்னா அவங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ILD இன்டர்ஸ்டீசியல் லங் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நுண் மூச்சுக்குள்ள சுருக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு மூச்சு வாங்கதான் பார்க்க முடியும். ஆகவே எந்த ஒரு போஸ்ட் கோவிட் கொரோனா நோய் தொற்று வந்து மீண்டவர்களுக்கு இந்த பரிசோதனையை வந்து நம்ம செய்து அவங்களுக்கு எதனால் மூச்சு வாங்குது அப்படின்னு பார்க்கணும். டாக்டர், ஆஸ்துமா நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா அவங்களோட டயட் பிளான் வந்து எப்படி இருக்கணும் டாக்டர்? ஆஸ்துமா நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம் கூடாது, மது பழக்கம் கூடாது. மற்றபடி அவங்களுக்கு வந்து வயிறில் அசிடிட்டி அதிகமாக இருந்தால் கார உணவு வகைகள் அவர்கள் குறைக்க வேண்டும். மற்றபடி இதுக்கு ஸ்பெசிஃபிக் டயட், ஆஸ்மா டயட் அப்படின்னு தனியாக கிடையாது. அப்படி ஏதாவது அந்த நோயாளிகளுக்கு ஒரு ஓமை ஏற்பட்டால், இந்த சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு அதிகமாக ஆஸ்மா வீசிங் அதிகமாகுது, எனக்கு வந்து ப்ரான் சாப்பிட்டேன், ஃபிஷ் சாப்பிட்டேன், மீன் உணவு எனக்கு பிடிக்கல, கடல் உணவு சாப்பிட்டு எனக்கு இந்த இன்றைக்கி வீசிங் ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு பொதுவாக ஏதாவது அவங்களுக்கு அவங்களே கண்டுபிடித்தால் அவங்க அந்த உணவு பழக்கத்தை நம்ம வந்து நம்ம குறைக்கலாம், அதை மாற்ற முடியும். மற்றபடி இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஆஸ்மா டயட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏதாவது பர்டிகுலராக அவங்களுக்கு டயட் ஒத்துக்கலைன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணாலே போதும். மற்றும் காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், பால், தயிர், மோர் எல்லாமே சாப்பிடலாம். எந்த விதமான அவங்களுக்கு பத்தியமும் எதுவுமே கிடையாது. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது, எல்லா ஃபுட்டுமே நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜென்ஸ் அவங்களே கண்டுபிடிச்சாங்கன்னா அதை மட்டும் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணாலே போதுமானது. அதனால் ஸ்பெசிஃபிக் டயட் ஃபார் ஆஸ்மா அப்படின்னு எதுவுமே கிடையாது. அண்ட் டாக்டர், இந்த கோவிட் 2வது அலை, இதிலிருந்து ஆஸ்துமா நோயாளிகள் தங்களை எப்படிலாம் பாதுகாத்துக் கொள்ளலாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ் என்ன டாக்டர்? ஆஸ்துமா நோயாளிகள் அனைவருக்குமே இந்த கொரோனா காலகட்டமானது மிக முக்கியமான ஒரு நோய் தொற்று கட்டம். ஆஸ்துமா நோயாளிகள் அனைவருமே இந்த கொரோனா தொற்று வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த கொரோனா நோய் தொற்றானது 2வது அலையானது வேகமாக பரவி வருவதால் ஒருத்தருக்கு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் எல்லாருக்குமே அது வந்து பரவுது. ஆகவே இந்த கொரோனா நோயாளிகள் அனைவரும் மிக முக்கியமாக தடுப்பூசிகள் 2 டோஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும், மிக முக்கியமான ஒன்று. இந்த தடுப்பூசியின் மூலமாக 80% வந்து நோய் எதிர்ப்பு தன்மை பெற்று அந்த நோய் தாக்கம் தாக்காமல் பார்த்துக்கொள்ளலாம். அப்படியே நோய் வந்தாலும் லேசாக, மிக எளிதாக அவங்களுக்கு ஒரு 4-5 நாள் அதிகபட்சம் 1 வாரம் லேசாக இருந்து அவங்களுக்கு போய்விடும். ஹாஸ்பிட்டலில் அனுமதி பெற மாதிரி சீரியஸாக ஆகவே ஆகாது. ஆகவே தடுப்பூசி மிக மிக அவசியம், அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். மற்றும் இந்த காலகட்டத்தில் இந்த COVID-19 வராமல் இருப்பதற்கு, அதாவது சமுதாய தடுப்பூசி என்று சொல்லுவோம், SMS என்று சொல்லுவோம், அதாவது சானிடைசேஷன், நம்ம கை சுகாதாரம் மிக மிக அவசியமான ஒன்று. சுற்றுப்புற தூய்மை மிக மிக அவசியம். முகக்கவசம் ரொம்ப அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்று. முகக்கவசம் அனைவரும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். முகக்கவசம் இல்லாமல் யாரும் வந்து வெளியில் வரக்கூடாது. மற்றும் வந்து இந்த சோசியல் டிஸ்டன்சிங், ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், இந்த சமூக இடைவெளி, சமுதாய இடைவெளி வந்து மிக மிக அவசியம். ஆகவே இந்த தடுப்பூசி மற்றும் இந்த முகக்கவசம் அனைவரும் கண்டிப்பாக பின்பற்றினால் இந்த கொரோனா நோய் தாக்கமானது ஆஸ்மா நோயாளிகளை தாக்கி அதன் மூலமாக ஆஸ்மா அதிகமாகாமல் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். கண்டிப்பா டாக்டர், இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆஸ்துமா நோயாளிகள் தங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா நோய்க்கான முழுமையான தீர்வு என்ன போன்ற பல விளக்கங்களை ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்தீங்க. எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயராமன் வந்து ஆஸ்துமா தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது அக்ஷயா அண்ட் அசா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.